ராஜ்கிரணின் வளர்ப்பு மகளான பிரியா சின்னத்திரை நடிகரான முனீஸ் ராஜா என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்தார் தங்களுடைய திருமணத்தை வீடியோ மூலமாக ரசிகர்களிடம் தெரிவித்திருந்த நிலையில் அதைத் தொடர்ந்து ராஜ்கிரண் தரப்பில் இருந்து அவர் என்னுடைய மகளே கிடையாது என்று ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருந்தார் அதோடு அந்த சீரியல் நடிகர் என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செய்திருக்கிறார் அவருக்கு பணம் தான் முக்கியம் பணத்திற்காக தான் இப்படி திருமண நாடகமே போடுகிறார் என்றும் அந்த பதிவில் ராஜ்கிரண் குறிப்பிட்டும் இருந்தார் அதை பிரியா மறுத்திருந்தார் நாங்கள் இருவரும் உண்மையாக காதலிக்கின்றோம் எங்களை வெறுத்தவர்கள் முன்பு நன்றாக வாழ்ந்து காட்டுவோம் என்றும் அந்த நேரத்தில் சில பேட்டிகளிலும் பிரியா மற்றும் ராஜ் பிரியா மற்றும் நடிகரான முனீஷ் ராஜாவும் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தான் இன்று பிரியா கண்ணீரோடு கையெடுத்து கும்பிடும்படி உருக்கமாக பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ தான் இப்போது இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது ஆனால் ஆரம்பத்தில் இதே பிரியா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறிதான் காதலித்த நபரை திருமணம் செய்துவிட்டேன் என்னுடைய காதல் வாழ்க்கையில் உறுதியாக இருந்ததால் நான் தன்னுடைய குடும்பத்தை மீறி திருமணம் செய்திருக்கிறோம் என்று பிரியா ஆரம்பத்தில் பேசியிருந்தார் அதோடு பிரியாவிற்கும் முனீஷ் ராஜாவிற்கும் ஃபேஸ்புக் மூலமாக தான் அறிமுகமாகி இருந்தது ஆரம்பத்தில் நட்பாக பழகிய பிறகு காதலிக்க தொடங்கியிருந்தனர் இவர்களுடைய காதல் பிரச்சனை முதலில் இரண்டு வீட்டிற்கும் தெரிய வந்ததும் இரண்டு வீட்டார்களுமே மறுப்பு தெரிவிக்க இதனால் முனீஷ் ராஜா பிரியாவை பிளாக் செய்து விட்டாராம் ஆனால் தொடர்ந்து பிரியா தான் முனிஷ் ராஜா வேண்டுமென்று விடாப்பிடியாக இருந்ததால் முனீஷ் ராஜா பிறகு சம்மதமும் தெரிவித்தார் என்று ஏற்கனவே பேட்டிகளிலும் பிரியா தெரிவித்திருந்தார் தான் இவனுடைய திருமண விஷயம் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்தது அந்த நேரத்தில் அனைவருமே இது ராஜ்கிரணின் மகள் என்று சொல்லி வந்த நிலையில் அதற்கு ராஜ்கிரண் அந்த பிரியா என்னுடைய மகளே கிடையாது என்னுடைய வளர்ப்பு மகள்தான் என்று ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருந்தார் அதில் அந்த சின்னத்திரை நடிகர் என்னுடைய வளர்ப்பு மகளை ஏமாற்றி காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் என்றும் என்னுடைய பெயரை எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதில் விளக்கமாக ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தார் இதற்கு சீரியல் நடிகரான முனீஷ் ராஜா என்னை ராஜ்கரன் சார் என்னை கூப்பிட்டு அடித்திருந்தால் கூட நான் அதை வியேற்று கொண்டு இருப்பேன் ஆனால் நான் பணத்திற்காக தான் அவருடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அது எனக்கு ரொம்பவும் வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது நான் பிரியாவை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் எங்களுடைய திருமணம் எளிமையாக முடிவடைந்தது ஆனால் நான் பிரியாவிற்குக்காக ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கின்றேன் அந்த வீட்டு வேலை முடிந்ததும் பிரியா நினைத்த மாதிரி அவருக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கி கொடுப்பேன் என்றெல்லாம் அந்த நேரத்தில் பேசியிருந்தார் அதேபோல அந்த நேரத்தில் முனீஷ் ராஜா ஜி தமிழில் நடித்து கொண்டிருந்ததால் அவருக்கு சேனல் தரப்பில் இருந்தும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் அந்த எபிசோடுகளை ஒளிபரப்பக்கூடாது என்று ராஜ்கிரண் தரப்பிலிருந்தும் மிரட்டல் விடுவித்ததாக கூறப்பட்டது ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை இப்படியான நிலையில்தான் ஒரு வருடம் முடிவதற்குள் இன்று பிரியா கண்ணீரோடு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முனிஷ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டேன் என்பது மீடியா மூலம் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அந்த திருமணத்திற்கு பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம் நாங்கள் இப்போது இருவருமே சில மாதங்களாக பிரிந்து தான் இருக்கின்றோம் எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது இந்த திருமணத்தினால்தான் என்னை வளர்த்த அப்பாவை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்தியிருக்கின்றேன் அவரை நான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் என்னை கைவிடாமல் காப்பாற்றியிருக்கிறார் அவர் எனக்காக செய்த செயல் நான் எதிர்பார்க்காத கருணை மன்னிச்சிருங்க டேடி என்று கைங்கூபி அந்த வீடியோவில் கேட்டிருப்பார் இந்த வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் ஏற்கனவே பிரியா முனிஷ் ராஜாவை திருமணம் செய்த பிறகு தன்னுடைய சொந்த அப்பா தனக்கு கொடுத்த நகைகளை ராஜ்கிரணும் தன்னுடைய அம்மாவும் வைத்துக்கொண்டு தரமாட்டேன் என்கிறார்கள் என்று கூட போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்தார் அதனால் இப்போது பிரியா மற்றும் முனீஷ் ராஜாவுக்கு இடையே ராஜ்கிரன் சொன்ன மாதிரியே பணப்பிரச்சனை வந்திருக்கிறதா என்றும் பலர் கொளுத்தி போட்டு வருகிறார்கள் இது குறித்து சீரிய நடிகரான முனிஷ் ராஜா எந்த விளக்கமும் இன்னும் கொடுக்கவில்லை அவர் அது பற்றி விளக்கம் தான் உண்மை என்ன என்பது தெரியவரும்